வணக்கம். மைத்ரேயன் குழந்தையா இருக்கும்போது அவனை தூங்க வைக்கிறதுக்காக இந்த வைதேகி காத்திருந்தால் படத்துல ராசாத்தி உன்ன பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சும்மா பாடிக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் ஒரு 3 வயசுல அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடினாங்க. அதோட சரி, அதுக்கப்புறமா அவன் டான்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான். நிறைய பார்க்குறதெல்லாம் டான்ஸ் ஆடுவான். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிதம்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 7 வயசில் வந்து அவனோட பாட்டு இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சூப்பர் சிங்கரை கூட்டிகிட்டு வந்தோம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நல்லா பாட ஆரம்பிச்சிட்டான். இப்போது இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டான். ஹாய், நான் அனன்யோட அம்மா பேசுகிறேன். அனன்யா எப்படி மியூசிக் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணனா எல்லாத்துக்குமே தெரியும், இட் வாஸ் ஆக்சிடென்டல். ஜஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு போட்டோம். ஸோ அதில் வந்து அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுலேருந்து அவள் டெவலப் பண்ண ஆரம்பித்தா. ஸோ அனன்யா சிங்கிங் மட்டும் இல்லை, அவளுக்கு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானாக கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ கிட்டார், உக்லிலி, கசு இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுவாள். அதே மாதிரி சவுண்ட் ப்ரோக்ராமிங்கில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ கெட்டிங் இன் டு சூப்பர் சிங்கர், ஸோ இந்த ஜேர்னி பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இதுக்குள்ளே வந்த பிறகு அனன்யா கிட்ட நிறைய சேஞ்சஸ் மியூசிக்கலி அவள் நிறைய நல்லா ட்ரெயின் ஆகிட்டு வரா. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங் டு ஆட் வந்து ஜாப்பனீஸ், அது வந்து ஒரு ஃபன் ஃபேக்டருக்காக அவள் பண்ணிட்டு இருந்தா. பட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப அதை விரும்பினதுனால இட் இஸ் லைக் இன்னும் அதில் வந்து ஜாஸ்தி பண்ணணும்னு அவளுக்கு ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்கா. ஸோ ஐ விஷ் திஸ் ஜேர்னி பிரிங்ஸ் குட் திங்ஸ் டு ஹர். அப்புறம் இதோட அம்மா, அது அவங்க அப்பா. பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் குழந்தை பிறந்து ஒரு 5-6 மாதத்துலேயே தொட்டியில் பாட்டு வச்சு விட்டு அப்படியே பழகினது தான் அவள். அவள் கேட்டு கேட்டு எல்லாமே பாட்டு பழகினது தான் அவள். நல்ல ஒரு பாட்டு கற்றுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் படிக்கிறதுலையும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலு சேர்க்கும்போது சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு. அதில் வந்து சென்னையில் வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து நல்ல பாடலா, நல்ல வாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நிறைய பேர் சொன்னாங்க. சரி, லாஸ்ட்டாக கிளாஸ்லாம் ஸ்கூல் முடிஞ்சு சரி ஊருக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சூப்பர் சிங்கர் ஆடிஷன் வந்தனால அதில் போய் சரி கலந்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதில் கிடைச்சது தான் இப்போது இங்கே வந்து புரோகிதாவை பாட வச்சு. இங்கே சூப்பர் சிங்கர்லேயும் நிறைய ட்ரைனிங் கொடுத்து பாப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கா, டாப் 10 வந்திருக்காங்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் டிவிக்கும் சூப்பர் சிங்கருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சீனிதா வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவேன். நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். மீட்டிங்கிலலாம் போகும்போது அழகாக பாட்டெல்லாம் பாடிட்டு அவளோட திறமையை கண்டுபிடிச்சதுனால கொண்டு போய் நான் அவளை கிளாஸில் சேர்த்து விட்டேன். 4 வயசுலேருந்தே பாட்டு பழகிட்டுருக்குறாள். சூப்பர் சிங்கரில் வரணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ஒவ்வொரு டைமும் இதோட 4 டைம் ட்ரை பண்ணி இந்த டைம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. மிகப்பெரிய வாய்ப்பு, ஃபைனலில் செலக்ட் ஆகிருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஸ்ரீநிதாவோட ஹார்ட் ஒர்க்குக்கான கிடைச்ச ஒரு கிஃப்டாக நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சேனலில் விஜய் டிவி சேனலில் நிறைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிவாத்மிகாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் எங்களுக்குமே அவங்கள வந்து ஒரு சிங்கராக கொண்டு வரணுன்ற ஆசை இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் சிவாத்மிகா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எங்கள் குழந்தை பிறக்கும்போது மியூசிக்கில் தான் கொண்டு வரணுன்றது எங்களோட பெரிய ஒரு விஷனாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மியூசிக் கிளாஸஸ் சின்ன வயசுலேருந்தே போட ஆரம்பித்தோம். ஸோ தட்ஸ் ஹவ் அவர் மியூசிக் ஜேர்னி பிகன். எல்லாம் ஃப்ரோசனோட லெட் இட் கோலேருந்து ஆரம்பிச்சது. சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் கேட்டு பாட ஆரம்பிச்சு அண்ட் ஹிந்துஸ்தானி கிளாஸஸ் போட்டோம். ஸோ ஹிந்துஸ்தானி அவங்களுக்கு வாய்ஸ் கல்ச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுலேருந்தே வந்து ஒரு ஒரு சீசன் வரும்போதும் ஒரு 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 டார்கெட்டாக சூப்பர் சிங்கருக்கு வந்து நாங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசனில் சிவாத்மிகா உள்ளே இருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ட்ரீம். அண்ட் நிறைய பேர் மாதிரி எங்களுக்கும் இது ரொம்ப பெரிய ட்ரீம். அண்ட் இதில் வந்து சிவாத்மிகா நல்லாவே ப்ரோக்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நிறைய லேர்னிங் கிடைச்சிருக்கு, நல்ல எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு.
ஸோ அவங்களோட மியூசிக்கல் ஜேர்னிக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ஃபவுண்டேஷன். எஸ்பெஷலி வந்து சித்ராம்மா, தமன் சார், ஆண்டனி தாசன் சார் இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு ஒரு வாட்டியும் அதை இம்ப்ரூவ்மெண்ட்காக அவங்க அதை ஞாபகம் வச்சு அதில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட க்ரோத் நல்லா தெரியுது. அண்ட் ஐ ஹோப் சிவாத்மிகா வந்து உங்களை எல்லாம் நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காங்க அவங்களோட மியூசிக்னால, இன்னும் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்புகிறோம். Please keep supporting. Thanks to Vijay TV and thanks to Global Villages for such an opportunity.